பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார் பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் அவர் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது அதில் அவரது மனைவி விசாலாட்சியின் பெயரும் சேர்க்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டனர் இந்நிலையில் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேல்முறையீடு செய்திருந்தனர் இதனை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார் விசாரணை நடைபெற்று நிலையில் அவர் உயர்நீதிமன்ற கிழக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இதையடுத்து வழக்கு விசாரணை நீதிபதி ஜெயச்சந்திரனுக்கு மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் வழக்கை விசாரித்த போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வருமான வரி கணக்குகள் சொத்து விவரங்கள் வங்கிக் கணக்கு விவரங்கள் உட்பட முப்பத்தொன்பது சாட்சியங்களிடம் மேற்கொண்ட புலன் விசாரணையின் ஆதாரங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன மேலும் பொன்முடி மனைவி விசாலாட்சியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாக பொன்முடி தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வருமான வரி கணக்கு அடிப்படையில் வழக்கில் இருந்து விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்று தவறு என கூறினார் மேலும் அறுபத்து நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணமாகியுள்ளதாக தெரிவித்த நீதிபதி சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார்